தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு மெரிவா போற்றி அது அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஞான யோகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த பதிவில் வந்து பக்தி யோகம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பக்தி அப்படின்றா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா இறைவன் மீது அளவு கடந்த அன்பை செலுத்துதல் பக்தி, இறைவனையே நினைத்து அவரோட ஒன்று கலத்தல் பக்தி அப்படின்ற நிலையில் நம்ம வந்து அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இது வந்து ஞான யோகம் அப்படின்ற பார்த்து ரொம்ப எளிமையாக பார்ப்பா. இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு எது சாத்தியம் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து கொஞ்சம் எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்போ அந்த வகையில் வந்து ஞானம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, முதல்ல ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான் அப்படின்னா வந்து பிரபஞ்சத்தை குறிக்கும், அல்லது இந்த அண்ட சராசரம் அனைத்தையும் குறிக்கும். ஞானம் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுதல் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி நான் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளதை உள்ளபடி உணர்தல் ஞானம். அவ்வளோதான். ஒரு பொருள், அந்த பொருளில் என்ன இருக்குது, அந்த பொருள் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு, அந்த பொருளில் இன்னும் என்னென்ன தன்மைகள்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம். அது எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அடுத்ததாக வந்து ஒரு நாடகமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பாடலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எல்லாமே அதுலேருந்து ரொம்ப ஆழமாக அதை பற்றி தெரிந்து கொள்ளுதல் தான் வந்து நம்ம ஞானம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அந்த வகையில் வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுக்கிட்டே போகும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே போகும். ஏன்னா அந்த மனிதனுடைய பிறவி பார்த்திங்கன்னா, பிறவிலே பார்த்தா மிக அரிய ஒரு பிறவி இந்த மனித பிறவி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய அவ்வை பிராட்டியார் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்ககிட்ட போய் முருகப்பெருமான் வந்து கேட்குறாரு, அவ்வையே இந்த உலகில் வந்து அரியது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அரியது கேட்கின் வரிவடி போலோய், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பாருங்க, மானிடராக பிறத்தலே அரிது. மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. அதாவது வந்து கூன் குருடு செவிடு பேடுன்றது வந்து தன்மை, அதாவது பெண் தன்மை ஆண் தன்மை இல்லாது இப்படியெல்லாம் நிறைந்து பிறப்பது அரிது அப்படி சொல்றாங்க. அதற்கு அடுத்து வந்து கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் தான் நயத்தளருது. அதாவது கூன் குருடு செவிட் பேடி இல்லாத ஒரு பிள்ளை பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் அறிதல் வந்து மிக அரிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அதாவது ஞானம் அப்படின்றது வந்து முதல் சின்னது மாதிரி இருப்பதை இருப்பது போலே உணர்தல் ஞானம், சரிங்களா? ஆறாவது அறிவுன்னு ஒன்று படைக்கப்பட்டது. எதற்கு படைக்கப்பட்டிருக்குன்னா, எல்லாத்தையும் பகிர்ந்து ஆராய்தல் பகுத்தல், அதுதான் ஆறாவது அறிவு, சரிங்களா? அப்போ அது அது மாதிரி வந்து அதுக்கு பிறகு வந்து ஞானமும் கல்வியும் தான் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு. ஞானம் கல்வியும் நிறைந்திருந்தாலும் தானம் செய்தலும் தவம் செய்தலும் மிக மிக அரிது அப்படின்றாங்க. அதையும் தாண்டி தானமும் தவமும் தான் செய்த காலையும் வானவர் நாடி வழி பிறந்திடுமேன்றாங்க. அது இறை சக்திகள் வந்து அவர்களை தேடி போய் அவங்களுக்கு அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிகச்சிறப்பு. அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மனித பிறவி வந்து மிக 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 ஒரு சிறந்த ஒரு பிறவி. இந்த பிறவியில் வந்து ஒரு காலகட்டம் இருக்குது. அதாவது நம் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், 5 வயதில் வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆனால் 50 வயதில் ஆலயமாகவே மாறுதல் சாலவும் நன்று அப்படின்னு நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். அப்போ 50 வயது காலகட்டம் வரும்போது வந்து நம்ம அந்த நிலையை வந்து அடைந்திருக்கணும். நம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து பக்தி, ஞானம், கர்மம், யோகம் இந்த 4 ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இது வந்து ஏன்னா பழைய கால முறைப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஏடுகள் வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படித்து தான் நீங்கள் பக்தி நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஞானத்தையும் சரி, அதே போல் கர்ம யோகம் சரி, அதே போல் ராஜயோகம் சரி, எல்லாத்தையும் நிறையா படித்து நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் கொடுக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது உள்ளுக்க என்டர் ஆகிறதுக்கு, அதாவது உள்ளுக்க நுழைகிறதுக்கான துருப்பு சீட்டு, அதாவது பிள்ளையார் சொல்லி தான் நம்ம போட்டு கொடுக்குறோம், சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ உள்ள நடைமுறை காலத்துக்கு வந்து பழைய காலத்து எல்லாமே நமக்கு வந்து ஒத்து போகாது. அப்போ இந்த காலகட்டத்தில் இதை இப்படியும் செய்து கொள்ளலாம், எளிமையாக செய்து கொண்டு அதன் பிறகு உங்களை அது இழுத்து செல்லும். இழுத்து செல்லும் பொழுது நீங்கள் இன்னும் அது உள்ளுக்கு ஆழமாக போகலாம்
அப்படின்றது தான் நம்ம இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி வந்து இந்த மத சொன்ன 5 வயதில் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, 50 வயதில் ஆலயமாக மாறுதல் சாலவம் நன்று அப்படி சொன்னோம். இந்த மனிதனுக்கு வந்து பருவங்கள் இருக்கு. இந்த பருவங்களை வந்து நம்ம பருவத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதை நாம ஏற்று கொள்ளாததுனால தான் வந்து வாழ்க்கை முழுதும் நிறைய பேருக்கு வந்து குழப்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பருவ மாற்றங்கள் அப்படின்னா என்னன்றதுக்கு வந்து நம்மத பெண்களுக்கான உதாரணத்தை நான் சொல்றேன் சரிங்களா. அதாவது வந்து பெண்கள்ல வந்து 7 விதமான பருவம் சொல்றாங்க. 7 விதமான பருவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதை, வெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். நான் மட்டும்தான் சொல்லுவேன் 8வது ஒரு பருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா நிறை மகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இந்த 7 பருவமும் ஒரு ஒரு 7-7 வருடத்துக்கு வந்து மாறுபடும். 7 அல்லது 8 வருடம் கூட ஒரு சில கணக்கு எடுக்கலாம். ஸோ அதை நம்ம ரொம்ப ஆழமாக போக வேண்டாம், அது வந்து கொஞ்சம் உணர்வு பூர்வமாக உணரணும், அப்போ தான் வந்து தெரியும். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன் இந்த 7 வருடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து இந்த சக்கர நிலைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சக்கர நிலைகள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு உயிர் தங்கும் இடம், அதாவது இதெல்லாம் வர்ம புள்ளிகள் அப்படிலாம் சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அதே மாதிரி வந்து உயிர் தங்கும் இடம் வந்து ஒரு 108 இடத்துல வந்து இருக்குது, அதுதான் 108 வர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 108 இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து 7 இடத்துல வந்து அதுக்கான முக்கியமான, அதாவது எப்படி வந்து சொல்கிறதுனா அந்த நிலையங்கள், முக்கியமான நிலையங்கள், அதுதான் இந்த 7 சக்கரங்கள் சொல்கிறோம். அந்த 7 சக்கரம் தான் மொத்த உடலையும் இயக்கி கொண்டிருக்கு. அது போக வந்து இந்த 7 சக்கரங்களும் ஆன்மீக நிலையிலும் பக்தி நிலையிலும் நிறைய உதவிகள் வந்து செய்யும். நான் கடந்த பதிவுகள் என்ன கூட சொல்லியிருப்பேன், ஒரு ஒரு இடத்துலையும் நிறுத்தி சில மந்திரங்களை சொல்லி தியானம் செய்ய சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த சக்கரங்கள் வந்து மூலாதாரத்திலேருந்து ஒவ்வொரு சக்கரமாக வந்து 7-7 வருடமாகவும் இந்த சக்கரம் வந்து அதோடைய நிலையை அடைகிறதுக்கு முழுமையாக 49 வயதில் தான் வந்து இந்த சகஸ்ராரம் சொல்லக்கூடிய உச்சி சக்கரம் வந்து எல்லாமே அதனுடைய தன்மைகளை வந்து நிறைவு செய்திருக்கும். அதாவது வந்து பலப்படுறது, செடி தண்ணி ஊற்றி வளரும் போது வருதில்ல அந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் அது சரிங்களா. அப்படி தான் இந்த 7 பருவத்தை சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து பேதை அப்படின்ற ஒரு பருவம், இது வந்து பார்த்தீங்கன்னா 7 வயதுக்கு உட்பட்ட பெண், 7-8 வயதுக்கு உள்ள உட்பட்ட பெண். இந்த பேதை அப்படின்ற பெண் வந்து எப்படின்னா, பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த விவரமும் பெரிய அளவில் எந்த விவரமும் தெரியாது, இப்படி இருப்பாங்க. அப்போ அதுக்கு தவிர்த்து 14 அல்லது 15 வயதுக்குள்ள உள்ள பிள்ளைங்க சரிங்களா. அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து பருவம் அடைந்து அடுத்த கட்ட நிலைக்கு தயாராகவே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, மனிதனுடைய இந்த நிலைகளில் வந்து 7 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளை வந்து அப்படி தான் இருக்கும், அந்த 7 வயதுக்குள்ள தன்மையில் தான் இருக்கும். இதை நாம தான் வந்து உணர்ந்துக்கணும் பெற்றோர்களாகி தான். இப்போ இது எல்லாமே எதுக்கு சொல்லுவேன், இது எல்லாமே வந்து ஞானம். அந்த வயதில் அது அப்படி தான் இருக்கும், அந்த வயதில் அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் அந்த 14 வயதுக்குள்ள உட்பட்ட பெண் அவங்களுக்கு பருவம் அடைந்து வருவாங்க, அவங்களுக்கு சில அதுக்கு தகுந்த மாறுதல்கள் உடம்புலையும் மனதிலையும் உண்டாகும். அதே மாதிரி 14-21 வயதுக்குள்ள உட்பட்ட பெண்கள் அவங்க திருமண நிலைக்கு தயாராவாங்க, அதற்கும் தகுந்த மாதிரி பருவ மாற்றம் அவர்கள் மனதிற்குள்ள ஆசைகள் தேடுதல் இது எல்லாமே மாறும். அப்புறம் 21 வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா 28 வயதுக்குள்ள அப்போ அவங்க வந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்று வாழ்க்கைக்குள்ளுக்கு செல்றதுக்கான நிலையை அடைந்திருப்பாங்க. அதே மாதிரி 28 வயது 35 வயதுக்குள்ள ஓரளவு கொஞ்சம் அனுபவ ஞானம் வந்திருக்கும். 35லேருந்து பார்த்தீங்கன்னா 42 வயது அவர்கள் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் வளர்த்து இன்னும் வாழ்க்கையில் நிறைய நன்மை தீமைகளை வந்து உணர்ந்து இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட 49 வயது வரைக்கும் உள்ள பருவம் அவங்க ஓரளவு வந்து நிறைய விஷயங்களில் அனுபவத்தை அடைஞ்சிருப்பாங்க, தன் பிள்ளைகளை படிக்க வச்சு இதெல்லாம். இப்போ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம்னா, அதற்கு பிறகு வந்து 49 நிறைமகன் சொல்கிறோம். மேக்சிமமாக இந்த 49லேருந்து 55 வயதுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு ஞானம் உருவாயிருக்கணும் சரிங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட்லாம் வந்து 56 வயதுக்குள்ள கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க நிறைவு அடைஞ்சிட்டாங்க, அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் அந்த ஒரு காரணத்தினால தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு ஒரு பருவத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத வந்து இருப்பது போல் உணரணும். இதைத்தான் நம்ம இங்கே வந்து ஞானம் சொல்கிறோம். அதாவது வந்து முதல்ல
நமக்குள்ள உள்ள ஞானத்தை தெரிந்து கொண்டால் தான் நம்ம வந்து இறை ஞானத்தை வந்து தேட முடியும் சரிங்களா அந்த ஒரு வகையில வந்து இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் எனக்குள்ள நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனநிலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம முழுமையாக உணர்ந்து போராடக்கூடாது ரொம்ப போராடக்கூடாது அதுமாரி நம்மளோட பிள்ளைகளிடம் சரி நம்முடைய திணிக்கக்கூடாது நீ அவங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி அவர்களை வந்து நம்ம மாற்றிக்கொண்டு செல்லணும் சரிங்களா இதுதான் அதை வந்து நம்ம எப்போ வந்து உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோமோ அதாவது நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம கூட வாழக்கூடிய சக மனிதர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாமே அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை முழுமையாக நிறைவே செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சக்தி அதிகம் சொல்கிறார் அதாவது சில சித்தர்களும் பல சித்தர்களும் பல முனிவர்களும் பல மகான்களுமே சொல்கிறாங்க பிரம்மச்சாரிகளை விட குடும்பஸ்தனுக்கு தான் வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா வந்து குடும்பஸ்தர்கள் மட்டும்தான் அனுபவம் நிறைய அடைந்திருப்பாங்க அப்போ இந்த அனுபவம் தான் வந்து இங்கே ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்ம வந்து கடந்த பக்தி யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஜோதியை பற்றி சொன்னோம் கடைசியாக நான் சொன்னேன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் அப்படின்னு ஜோதி அது இந்த ஜோதி வந்து பக்தியில் வந்து ஜோதியை ஏற்றி வைக்கின்றோம் அதனை நாம் வழிபடுகின்றோம் அதனை எழுதும்போது இறைவனுக்காக ஏற்றி வைத்த ஜோதி அப்படின்னு சொல்லி வழிபடுகின்றோம் அது வந்து பக்தி நிலை அதுக்கு அடுத்ததாக வந்து ஞான நிலை அப்படின்றப்போ இந்த ஜோதினா என்ன இந்த ஜோதிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றதை உணர்ந்து அதை நாம் வந்து ஆழமாக அதனுள் அமிர்ந்து வழிபடுதல் வந்து ஞானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா இந்த ஞானம் அப்படின்ற இதில் வந்து ஒரு ஜோதினா இந்த ஜோதிக்குள்ளே என்ன இருக்குது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜோதியில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறோம்னா அந்த தீபத்துக்கு வந்து மூன்று விஷயம் வந்து ரொம்ப அந்த அது உள்ளே இருக்குது என்னன்னா ஒன்று நெருப்பு அடுத்ததாக காற்று அதுக்கடுத்ததாக வெற்றிடம் இது மூன்றும் சேர்ந்தால் தான் ஒரு ஜோதியாக ஆக முடியும் சரிங்களா அதை நீங்கள் சயின்ஸில் போய் தேடி பார்த்துக்கலாம் இதுக்கான விளக்கத்தை சரிங்களா அப்போது ஒரு ஜோதியில் வந்து மூன்று விதயம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தை தான் வந்து நம்ம ஆவம்னு சொல்கிறது கூட இந்த மூன்று விஷயம்தான் சரிங்களா அதுக்கெலாம் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது அதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஜோதியை வந்து பற்றி நிறைய பேர் வந்து நிறைய இன்ன வரைக்கும் நம்ம இந்த ஜோதியை தான் முக்கியமாக சொல்கிறாங்க இறைவன் ஜோதி மயமானவன் சொல்கிறோம் இறைவன் வெளிச்சமானவன் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து ஒரு சமக்கரந்த சுலோகம் ஒன்று இருக்குது அதை வந்து தீபம் ஜோதி பரபிரம்மா தீபம் ஜோதி ஜனார்தனம் தீபம் ஹரத்து மே பாவம் சந்தியா தீபம் ஜோதி நமோஸ்துதே அப்படி சொல்கிறோம் அது தீபம் தான் வந்து இந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் ஆளக்கூடிய சக்தி அடுத்தது வந்து தீபம் தான் ஜனார்த்தனம் அப்படின்னா வந்து மக்களையும் அனைவரையும் வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி அதற்கு அடுத்து வந்து தீபம் தான் வந்து பாவங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இதை வந்து இதற்கு முன்னாடியே வந்து நம்முடைய மகான் ராமலிங்க வள்ளலார் வந்து மிக அழகாக பாடிவிட்டு அன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் நம்ம அந்த ஒரு பாடலை பாடுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் இவரும் அதைத்தான் சொல்கிறார் அதற்கு முன்னாடியே சொல்லிட்டார் அவர் சரிங்களா அப்போ இந்த ஜோதி தான் அனைத்தும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் ஒவ்வொரு வருடமும் வந்து உலகமும் இங்கிலும் மக்கள் போய் அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு அருள் நிறைந்தது அப்படின்றதுக்காக தான் அங்கே வந்து போகிறாங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து மகர ஜோதியை பார்க்க போகிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு இந்த தீபம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு எவ்வளோ ஒரு உயர்ந்த புனிதமானது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்ம வந்து செய்கிறாங்க அப்போ இந்த ஜோதியை வைத்து தான் வந்து இன்றைக்கு வந்து நாம் ஒரு தியான முறைகளை வந்து நீண்ட செய்ய போகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எட்டு பருவம் வந்து சொன்னேன் ஒரு பெண்களுக்கு எட்டு பருவம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து ஆண்களுக்கும் எட்டு பருவம் இருக்குது இதை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து எதுக்காக இந்த பருவங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் வந்து முதிர்ச்சி அப்படின்னு ஒன்று வரும் பொழுது தாங்க வந்து கடந்த விஷயங்கள்லேருந்து எவ்வளவு அனுபவங்களையும் நம்ம பெற்றோம் நம்ம கடந்த வாழ்க்கைகள்லேருந்து எத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டோம் வாழ்க்கைனா வந்து நன்மையும் இருக்கும் நன்மை அல்லாததும் இருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கடந்து போக போகிறோம் கடந்து வந்திருக்கின்றோம் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக உணர்ந்து கொண்டால் ஞானம் அது ஆறாம் அறிவு என்பது வந்து மனிதனுக்கு மட்டுமே உள்ளதுங்க சிறப்பாக மனிதனுக்கு மட்டுமே உள்ளது
அப்போ நம்ம வந்து எல்லா மனிதர்களையும் திருத்தவும் முயல முடியாது. ஏன்னா வந்து அதுவும் நம்முடைய வேலையும் கிடையாது. ஏன் அப்படி அப்படின்றதுக்கு வந்து இந்த பிறவிகள் பற்றி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வெளிய ஏதாவது இது இது போன்ற இன்னும் நாலு இன்னும் இரண்டு யோகம் இருக்குல்ல அது சொல்லும்போது இந்த பிறவிகளை பற்றி அதில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொண்டா தான் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவு இருக்கும் சரிங்களா. நம்ம நம்முடைய வேலை வந்து யாரையும் திருத்த முயல்வதுலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதரும் அவரவர் நிலைக்கு தகுந்தாற்போல் அவரவரோட வினைகளுக்கு தகுந்தாற்போல் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம், நம்ம போய் அதை அவங்க கூட போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை இவங்களும் மாறணும் எல்லாரும் மாறணும் அது மாதிரி நிலை அப்படி ஒன்று தேவையில்லை. நம்முடைய வேலை என்ன, நம்மை உணர்ந்து நம்முடைய இறை சக்தியை உணர்ந்து அதன் பிறகு அதில் நம்ம நன்மையை அடைந்து அதை நாலு பேருக்கு சொல்கிறோம் அவ்வளோதான். அது எத்தனை பேர் எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்ளாதவங்களை பற்றி நமக்கு வந்து அதை பற்றி பெரிய விதமாக யோசிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை சரிங்களா என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த ஜோதி நிலை தியானத்தை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுக்கு வள்ளலாருடைய அந்த ஜோதி பாடல் மூலமாகவே இந்த தியான முறைகளை நாம் செய்து கொண்டு வரோம் சரிங்களா. ஓகே, அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆழமாக ஒரு மூச்சு எடுத்து விடுங்க. அமைதியாக வழியாக மீண்டும் ஒரு முறை ஆழமான ஒரு மூச்சு, அமைதியாக வழியாக மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு, அமைதியாக வெளியாக்குங்கள். உங்களுடைய அந்த நெஞ்சினுடைய நடுப்பகுதி, அது இருதய கமலம்னு சொல்லும்ல, இந்த நடுப்பகுதியில் வந்து உங்களுடைய சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு பிரகாசமான அழகிய பொன்னிற ஜோதி இருப்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஜோதிக்குள்ளே போங்க, மிக பிரகாசமாக இருக்கு, அந்த ஜோதியை ரசியுங்கள், அழகாக இருக்கு. இந்த ஜோதியிலே இருந்து இந்த பாடலையும் மனதார பாடிக்கொள்ளுங்கள் மனதிற்குள்ளே. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 ஹரம், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஹேம ஜோதி வியோம ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் வீடு பாதனே, வாதி ஞான போதனே, என்னுடைய இறைவன் எனக்குள் ஜோதிமயமாக இருக்கின்றான். என்னுடைய இறைவன் என்னுடைய ஆத்மாவை இயக்குகின்றான். அவன் இருந்தாலே அனைத்து நிகழ்வுகளும் எனக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இல்லாமல் இறைவா, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன், உனக்கு சமர்ப்பிக்கின்றேன். நீயே அனைத்தும், நீயே என் வாழ்க்கை. இன்னும் ஒரு ஆழமான மூச்சு, மெதுவாக கண்களை திறக்கலாம். இது மாதிரி செய்து கொண்டு வரும் பொழுது மனம் மிக ஒரு ஆழமான அமைதி நிலை அடையும். மனம் எப்பொழுதெல்லாம் அமைதியாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து மிக சிறந்த அறிவார்ந்த ஞானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களை வாழ்க்கையை வழிநடத்தும். இது வந்து என்னுடைய அனுபவ உண்மை. நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும்.
நிறைய அனுபவங்களை நம்ம வந்து ஞானமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்படியெல்லாம் தான் வாழ்க்கை போகும். அதோட எப்பொழுதுமே வந்து எல்லா செயல்களிலும் எல்லா நிலைகளிலும் நம்ம இறைசக்தி துணையாக கொண்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நன்மைகளை வந்து நம்ம அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மனம் வந்து எப்பொழுதுமே அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள்ளும் பண்பை வளர்த்து கொண்டோம் ஆனால் நம்முடைய வாழ்வு மிகச் சிறப்பாக இருக்கும் தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. மனத்தின் கண் மாசிலன் ஆதல் அனைத்தும் ஆகுல நீரப்பிற அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனத்தினால வந்து நாம் வந்து ஒரு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் மனதினால அப்படின்றத வந்து சொல்றாரு. இந்த மனம் வந்து தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்று சொல்லி கொண்டு இந்த ஒரு நிகழ்வை அனைவரும் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டிருந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்வுகளை சந்திக்கலாம் சரிங்களா.